அதாவது இது காடு செத்தா என்ன, மலை செத்தா, மலை அழிஞ்சா என்ன, கடல் அழிஞ்சா என்ன, நிலம் அழிஞ்சா என்ன, பூச்சி செத்தா என்ன, வண்டு செத்தா என்ன, பைத்தியக்கார அதெல்லாம் செத்தா நீ செத்து போயிடா. காக்க செத்தா கவலை இல்லை, தேனீக்கள் செத்தா கவலை கிடையாது, வண்ணத்து பூச்சி செத்தா கவலை கிடையாது. தேனீக்கள் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான், தேனீக்கள் என்கிற இனம் அழிந்து விடுமானால் மானுட சமூகம், மானுட குலம் 4 ஆண்டுகள் கூட உயிரோடு இருக்காது, செத்துரும். தேனீக்களுக்கு இதுக்கு என்னங்க, 1000 மோப்ப நாய்களின், 1000 நாய்களின் மோப்ப சக்தி ஒரு தேனீக்கு உண்டுங்கிறான். நீங்க உங்களால் நம்ப முடியுதா? ஐயா நக்கீரன் புத்தகம் எழுதிக்கிற 6 கால் மனிதர்கள் எறும்புன்னு ஒரு படிங்க, இதை படிங்க. 250,000 செல்கள் எறும்புகளின் எறும்பின் மூளையில் இருக்குங்கிறான். 250,000 செல்கள் தன் உடலின் எடையை விட 50 மடங்கு எடையை தூக்கி சுமக்க முடியாது எறும்புங்கிற. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பும் கடந்து போகும்போது கட்டி பிடிச்சி கைவிளிக்கு கடந்து கடந்து போக முடியாங்கிறான். அதுல எறும்பை பின்பற்ற மனிதனேங்கிற முடிகிறார் அவரு. எறும்ப எல்லாரும் பாக்குற மனிதன்லாம் கை கொடுத்து வணங்கி போடா அப்படின்னு. ஒன்னும் கிடையாதுங்க, எறும்பின் பங்களிப்பு சொல்றான் பாருங்க. பார்க்க அருவறுப்பாக நெளிகிற மண்புழு இந்த மண்ணுக்கு செய்ததை இந்த உலகத்தில் எந்த உயிரினமும் செய்யலைங்கிறார். 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த பூமியை உழுவுகிறான், மண்புழுங்கிறான். கீழே மண்ணை சாப்பிட்டு மேல கழிவ போட, மேல மண்ணை சாப்பிட்டு கீழே கழிவ போட 40,000 முறை தன் வாழ்நாளில் இந்த மண்புழு இந்த பூமியை வளப்படுத்த உழுகிறதுங்கிறான். நீ எம்மாத்திரம் பார்த்துக்க, ஒன்னும் கிடையாது. வேதி உரங்களை கொட்டி மண்புழு கொன்னு நாசம் பண்ணிட்டு கடைசியா இங்க மண்புழு உரம் கிடைக்கும்னு தனியா உரக்கிடங்கு வச்சு தயாரிச்சிட்டு கிடக்குற. அடிப்படை அறிவு இல்ல. இந்த செடி இருக்கு, இந்த மரம், இதுக்கு தண்ணி ஊத்து, அதால உணவா எடுத்துக்கிற முடியாது. அது எப்படி உணவா இருக்குது? அதன் வேருக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது. பாக்டீரியா, பூஞ்சன், காளான், இந்த மாதிரி சின்ன 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 நுண்ணுயிரிகள் இருக்குது. அது தன் உணவு தேவைக்கு நீரை கொண்டு அதை மரம் செடி கொடிகளுக்கு உணவா மாத்தி கொடுக்குதுங்கிறார். சரி, நீ பெரிய அறிவியல் என்ன, பெரிய விஞ்ஞானிய, தோசமாவ புளிக்க வச்சு காட்டுறான், பாலை தயிராக்கி காட்டு, நீ பெரிய பெரிய விஞ்ஞானி, பெரிய சயின்டிஸ்ட், எவ்வளவோ பண்ணிட்டிய நீ. பாலை தயிராக்கு பார்ப்போம், தோசமாவை புளிக்க வச்சு காட்டு பார்ப்போம், உன்னால முடியாது. அங்க ஒரு பாக்டீரியா வர வேண்டியிருக்கு. இங்க பூஞ்சை, காளான், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள், அவனை நீ வெல்லவே முடியாது. எங்க அப்பா நம்மால் வர சொல்றாரு, மனித அறிவு இந்த நுண்ணுயிர்களோட மோதி தோற்று விட்டதுங்கிறது. உனக்கு சான்று வேணுமா? கொரோனா, கொரோனா நீ எங்க என்ன பாத்தியா? கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி உலகம் உறைஞ்சு போச்சு. நான் அமெரிக்கா, நான் ரஷ்யா, நானா பிரிட்டன் போடாண்டுருச்சு. கதவை பூட்டிக்கிட்டு கம்முன்னு படுத்துட்டான், வாய பொத்திக்கிட்டு போயிட்டான். ஒருவே ஒருத்தன் ஒருத்தன் பேசல. யாரு? கொரோனா. எங்க இருக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி உன்னை பயங்காட்டிட்டு எல்லா வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுருச்சு. கடவுள் அது சாமி அது ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பேசிட்டு காசு வச்சிருந்தான், நகை கடையில் போய் நல்ல விலை குறைஞ்சிருக்கு, நகையை வாங்கி சேமிச்சு வைப்பான், நல்ல பட்டு புடவை வாங்கி அடிக்க வைப்பான், நோ விலை உயர்ந்த காரை வாங்கி வீட்டை நிறுத்துவான். நெவர். எங்க மளிகை கடை திறந்திருக்கு? காய்கறி கிடைத்து இப்ப தெரியுதா ராஜா, நீ எது இல்லாமலும் வாழ முடியும், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.